ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், சரிங்களா, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கூடாது அப்படின்லாம் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆர் அண்ட் நாட் நேண்டு நார் எக்ஸ்ஆர் யூஸிங் ஐசிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க, சரிங்களா. ஸோ ப்ராக்டிக்கலில் இது உங்களுக்கு வரும், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வரும் அண்டு ஃபிசிக்ஸ்க்கும் வரும், கெமிஸ்ட்ரியில் அலைடு பேப்பருக்கும் வரும், மேக்ஸில் ஃபிசிக்ஸ் அலைடு பேப்பர் இருந்ததுனாலும் வரும். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நான் இதில் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, சரிங்களா. ஸோ இதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கேட்டோட டயக்ராம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது, சரிங்களா. இந்த மாதிரி பெண்ட், இது வந்து நீங்கள் டுவெல்த்தில் எல்லோரும் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களாம் படிச்சிருப்பீங்க, சரிங்களா. இந்த மாதிரி பெண்டாகி இருந்துச்சு, இந்த இடத்துல பெண்டாகி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி வந்தால் இது ஆர் கேட், சரிங்களா. நம்பர் பார்த்திங்கன்னா 7432 சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசிஸ் எல்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஐசிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது, சரிங்களா, ஐசிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அண்டு கேட்டு, அண்டு கேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோடு வந்து ஒரு கர்வ் வந்திருக்கும், சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா டேபிளு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர் கேட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எதில் போடுவோம் அப்படின்னா ஒரு போர்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது என்ன போர்டுனா பிராட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த போர்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் கலரில் இருக்கும், அதில் இங்கே ஒரு ரெண்டு லைன் இருக்கும், இங்கே ஒரு ரெண்டு லைன் இருக்கும், நடுவில் சம் லைன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற லைன்ஸில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். இந்த ஐசி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே வந்து இப்படி இருக்கும், அதாவது கிளிப் மாதிரி இருக்கும், ஒரு கிளிப்பு வந்து இப்போ பின் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிளிப்பு மாதிரி இருக்கும் இந்த ஐசிங்கிறது, சரிங்களா. இதை வந்து நம்ம இந்த ஐசி என்ன பண்ணுவோம்னா இது ஐசி, சரிங்களா. இந்த ஐசியை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த போர்டில் ஃபிட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் தான் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா 1 2 அப்படின்னு இங்கேருந்து நம்ம ஐசியில் ஒரு டாட் இருக்கும், சரிங்களா. அந்த டாட்டை நேராக வச்சோம்னா தான் ஐசி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல இருக்கும் அந்த டாட்டு, சரிங்களா. அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏ பி ரெண்டும் இன்புட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் ஒயரை, ரெண்டு கனெக்டிங் ஒயரை வச்சு 1 2 சொல்லி போட்டுட்டு அந்த ரெண்டு ஒயரில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம், சரிங்களா. இந்த தேர்ட் ஒயர், அதாவது இந்த 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3 எடுத்துகிட்டு போய் வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்ஸு, வோல்ட் மீட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு லேபில், அதோடய ப்ளஸ்லையும் அந்த வோல்ட் மீட்டரோட மைனஸ் எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் பண்ணணும். கிரவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பேட்ரியோட மைனஸ் தான் நம்ம கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. பேட்ரின்னு ஒன்று கொடுப்பாங்க, பேட்ரின்னு ஒன்று கொடுப்பாங்க, வோல்ட் மீட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நான் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா. டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மறுபடியும். இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே போல் 7 எடுத்துகிட்டு போயும் கிரவுண்ட் பண்ணணும், 14 எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியோட ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இந்த கனெக்ஷன்லாம் நீங்கள் கொடுத்துட்டு மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணுவாங்க, சரிங்களா. மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா. இன்புட் வந்துட்டு இது ரெண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து டேபிளில் வந்து ஏ 0 கொடுக்கும்போது பியும் 0 கொடுக்கும்போது, இங்கே ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ இந்த பி இது ரெண்டையும் நீங்கள் 0 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்படி நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா தான் இந்த ஆர் கேட் வெரிஃபிகேஷன் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி